கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் வந்து செந்தில் பாலாஜியை விசாரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வந்து திமுகவினரும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அவர் வந்து துன்புறுத்தப்பட்டார், செந்தில் பாலாஜிக்கு அப்படி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டாங்களா அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையில எங்கேயாவது அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கா? ஓமந்துரார் சைட்ல இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு, அவங்க எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? எதுமே சொல்லாம முதல்வர் வேண்டும் என்று சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாஜகவினர் அதிமுகவினர் சொல்றாங்கல்ல. சரி, என்ன டெஸ்ட் வச்சு கண்டுபிடிப்பீங்க? அவர் வெளிக்காயங்கள் பிசிக்கல் அபியூஸ் இருந்துச்சுன்னா வெளிக்காயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, ஒருத்தரை வந்து சாப்பிட விடாம தடுக்கிறது, ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலி வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது கண்டுக்காம இருக்கிறது. முதல்வர் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு? திட்டமிட்டு காவேரி மருத்துவமனை, அரசாங்கம், முதல்வர் எல்லாரும் சேர்ந்து செந்தில் பாலாஜியை காப்பாத்த பாக்குறாங்க. எங்க கட்சி தொண்டர் அச்சுறுத்துனா நாங்கதான் அங்க காப்பாத்தணும், வேற யார் காப்பாத்துவாங்க? முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாரு, அதுக்கு பதிலாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ போட்டாரு, அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க. முதல்வர் பதற்றத்துல இருக்காராமே, மிசாவ பார்த்தவங்க எல்லா வழக்குகளையும் பார்த்துட்டு வந்துட்டு தான் நிக்கிறோம், அதனால பதற்றம் எல்லாம் கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ போட்டார்ல, நாங்க ஒரு வீடியோ விட போறோம் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி இதே குற்றச்சாட்டுக்கு, செந்தில் பாலாஜி மீது அப்போது திமுக வச்ச குற்றச்சாட்டுக்கு, சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் எப்படி செந்தில் பாலாஜியை டிஃபெண்ட் பண்ணாங்கன்ற வீடியோவை போடவா?